என்னடி காலையில லவ் மூடா? ஆமாண்டி, என் மச்சான் மண்புழு புடிச்சிட்டு வரணும் போனா. இன்னும் வரல, அதான் பாடிக்கிட்டு இருக்கேன். ஆட சண்டாளி, மாரியம்மா தோப்புல உன் சக்காலுக்கு மறி கொழுந்தோட சுத்திக்கிட்டு இருக்கான் உன் மச்சான். இப்பதான் பாத்துட்டு வரேன். என்னடி சொல்ற? சீக்கிரம் போடி, இல்லனா உன் மச்சான் மறி கொழுந்துகிட்ட மயங்கிட போறான். ஏண்டா மண்புழு பிடிக்க போறேன்னா மறி கொழுந்தை பிடிக்க போயிருக்க? நம்ம முதலாளி நல்ல முதலாளி, வெள்ள மனம் பிள்ள குணம் உள்ள முதலாளி. ஐயோ, ஒருவேளை தீனிக்கு இந்த கொடுமையெல்லாம் கேட்க வேண்டியிருக்கே. யார்ப்பா நீ? வேலை இருக்குன்னு கேள்விப்பட்ட மேடம், அதான் வந்தேன். ஆமாப்பா, அப்ப தேக்க விவசாயம் பாக்கணும். அப்பப்ப பண்ணிக்கு வந்து இந்த கோழிங்களுக்கு எல்லாம் தீவனம் போடணும். இந்த சின்ன வேலை தான். ஏண்டி, 10 ஏக்கர் விவசாயம் பாக்குறது உனக்கு சின்ன வேலையா? எங்களை சமாளிக்கவே 10 பேர் வேணுமடி. சரிங்க மேடம், பண்ணிடலாம். சம்பளம் எவ்வளவு எதிர்பார்க்கற? ஒரு 10,000 ரூபா மேடம். 10,000ஆ? இதெல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு. போ, ஒரு 10 ரூபா வேணா கொடுக்கலாம். 3 வேளை சாப்பாடும் போடுறேன். 10,000 எங்க இருக்கு, 10 ரூபா எங்க இருக்கு? இதெல்லாம் ரொம்ப ஓடி. இல்ல மேடம், 12 ரூபா கொடுங்க மேடம். ஆமா, 12 ரூபா ரொம்ப அதிகம். இல்லப்பா, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நீ கிளம்பு. சரிங்க மேடம், நான் வரேன். மானங்க தவையா, 12 ரூபா சம்பளத்துக்கு பைய தீட்டு வந்திருக்கான் பாத்தியா? விலைவாசி எப்படி ஏறிட்டு இருக்கு? 12 ரூபா சம்பளம் கேக்குறான். என்ன சரிப்பா, நீ உடனே போய் வேலையை செய்ய ஆரம்பிக்கலாம். சரிங்கம்மா. சாப்பாடு? யோ, என்ன அதுக்குள்ள சாப்பாடு கேக்குற? இல்லம்மா, சாப்பிட்டா தெம்பா வேலை செய்யலாம்ல, அதுக்கு தான்மா. சரி சரி, போட சொல்றேன். சாப்பிட்டுட்டு சீக்கிரம் போய் வேலைய பாரு. நம்ம முதலாளி நல்ல முதலாளி, வெள்ள மனம் பிள்ள குணம். அடே, பாத்து தின்னடா, தட்டோட சேர்த்து தின்ற போற. என்னடா பாக்குற? பொறுமையா தின்னடா, அது உனக்கு தான்டா. நாய் கூட இவ்வளவு வேகமா திங்காது. இவன் வாய் என்ன இந்த போடு போடுது? இவன் என்ன தட்டைய தாஜ் மகால் மாதிரி சுத்தி சுத்தி பாக்குறான். ஒரு வழியா தட்டை தரையில வைக்கிட்டான்டா. தம்பி தலைமுட்டி. என் பேரு தலைமுட்டி இல்ல. அப்பறம் சேத்து மாடன். சரிப்பா சேத்து மாடா, எப்ப சேத்துல இறங்கி வேலை செய்ய போற? தோ போறேன் போறேன். நீ வேலைக்கு வந்த மாதிரி தெரியல போ. இவன் என்னடா வேகமா தின்னுட்டு வேலைக்கு போகணும்னு பார்த்தா இப்படி தட்டைய வெறிச்சு பார்த்துட்டு இருக்கான். டேய், எங்களுக்காக சாப்பாடு போறான். சாப்பாடா? எங்க இருக்கு? சும்மா இருடி, நம்ம சாப்பாடையும் சேர்த்து சாப்பிட போறான். சரிப்பா, நீ தீனிலாம் போட வேண்டாம், உட்காந்து உன் தட்டைய பாரு. ஓனர் அம்மா வராங்க. டேய் முதலாளி அம்மாவா? யா, சாப்பாடு போட்டு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு, இன்னும் வேலைக்கு போகாம இங்க என்ன உட்காந்துருக்க? இல்லம்மா. என்னையா முடிவெட்டு காசு வேணுமா? இல்லம்மா. அப்புறம் என்ன வேணும்? காலையில சாப்பிட்டேன், அடுத்து கொல்லைக்கு போயிட்டு வேலை செஞ்சுட்டு மதிய சாப்பாட்டுக்கு இங்க தான் வரணும். அதான் அதுக்கு அதான் மதிய சாப்பாடும் இப்பவே போட்டுட்டீங்கன்னா நான் சாப்பிட்டு ஒரு வழியா போயிருவேன். இப்பதானே சாப்பிட்ட? இல்லம்மா, மதிய சாப்பாடு தானே கேட்டேன். அடிக்கடி போயிட்டு வர முடியாதுல்ல. ஏதோ பண்ணி தொலை, இரு சாப்பாடு போட சொல்றேன். ஏண்டா மதிய சாப்பாடு இப்பவே சாப்பிட்டினா மதியத்துக்கு ஏறா பண்ணுவ? இதுக்கு மட்டும் பதில் சொல்ல மாட்டான். சேத்து மடையன். அது சேத்து மடையன் இல்ல, சேத்து மாடன். இது பொண்ணு குறைச்சல்ல, சோறு வருது தின்னு. சோத்துக்கு செத்தவனை பாத்துருக்கேன், சோத்துக்கே செத்தவனை இப்பதான் பாக்குறேன். அதுக்குள்ள முடிச்சிட்டான்டா. அடே, எப்பதான்டா வேலைக்கு போவ? இதுக்கும் பதில் வராது. என்னத்தை எடுக்க போறான்? பொன்னியின் செல்வன் படம் எடுக்க போறான். ஏண்டி நீ வேற, சாப்பிடும் போது சோறு ஓடி போய் கீழே விழுந்திருக்கும், அத பொறுக்கி திங்க போவான்.
என்னப்பா ரொம்ப சோகமா இருக்கா? ஆமா. ஆனா எங்களுக்கு ரொம்ப சோகமா இருக்கு. யோ! யாயா மதிய சாப்பாடு போட்டாச்சு. காட்டுல இறங்கி வேலை செய்வேன்னு பார்த்தா இப்படி காதை குடைஞ்சிட்டு உட்கார்ந்திருக்க. தோட்டத்துல போய் வேலைய செஞ்சுட்டு நைட் பண்ணையிலே படுத்துக்கோமா? அடிக்கடி அலைய வேண்டாம் பாருங்க. யோ, இது வயிறா இல்ல வாடக குடோனா? வாடறதுக்காக சோறு திங்கலாம், சோறு திங்கறதுக்காக வாழ்ந்துட்டு பாரு. ஓனரம் ஓரம் கூட எங்கடா அவனை காணும்? பண்ணைக்கு போயிட்டானா? பண்ணைக்கு போயிட்டானா? பக்கத்துல பாட்டி படுத்துட்டான். படுத்துட்டானா? முன்னாடி வந்தவனாவது பரவாயில்ல ஓனரம்மா, 12 ரூபா சம்பளம் தான் கேட்டான். இவன் மூணு வேலைக்கு 300 ரூபாய்க்கு தின்னுட்டான். மனுப்பு கேட்க போறான்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணு வேணா போயா. இல்லம்மா, இன்னொரு வேலை சாப்பாடு போட்டீங்கன்னா திரும்ப சாப்பிட்டு வேற இடத்துக்கு வேலை தேடி போவேன். இவன வேலைக்கு வச்சிருந்த ஓனரம்மா, கடைசியில நீ தான் வேலைக்கு போயிருப்ப. அவ வேலைக்கு போறது இருக்கட்டும், நீ மண்புழு பிடிக்க போன எங்கடா? கேட்க மறந்துட்ட. மண்புழு கிடைக்கலடி. ஏண்டா மண்புழு தேடி போறானோ? மறி கொண்டு கூட மஜா பண்ணிட்டு இருக்க. நில்லுறாங்க.